எஸ்ஆர்டபிள்யூ வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி தொடர்பான ஓர் அரிய கண்காட்சி வரும் டிசம்பர் 20 முதல் டிசம்பர் 22 வரை. மாயாவை கையில வந்து கயரை இறுக்கி கட்டினதுக்கு என் கையை பிடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு அது ஒரு கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். சாரி கேக்குறேன்னு சொன்னாங்க. இதே மாதிரி மத்தவங்க பேசுனதுக்கெல்லாம் சாரி கேட்க வச்சாரா? அத சொல்லுங்க. இல்ல அவங்களை அறியாமலே வந்துடும். இல்ல அது நம்ம இந்த வாரம் நம்ம நாமினேஷன்ல இல்ல இல்ல என்ன நேரம் பண்ணலாம் அப்படிங்கிற யாருக்குமே தினேஷ்கன் இல்ல யாருக்குமே. டெலிவிகிடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் டெலிவிகிடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் பிக் பாஸ் சீசன் 7 எபிசோட ஸ்பெஷல் கான்வர்சேஷன் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பிக் பாஸ் சீசன் 7 ரொம்ப வயல்காலில் போயிட்டு ரொம்ப சூப்பராக ஆகிட்டு இருக்க ரெண்டு கண்டிஷன் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒன் இஸ் அர்ச்சனா, அனதர் ஒன் இஸ் தினேஷ். ஸோ தினேஷ் அவர்களோட அப்பா அம்மா இப்போ நம்ம இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸில் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பையன் என்ன டைட்டில் வின் பண்ண வரும் அப்படிங்கிற எல்லா கேள்வி இருக்குது. கேட்குறதுக்காக நம்ம கூட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்காங்க, கோபால் சாமி ஐயா அவர்கள் அண்ட் அம்சவேணி அம்மா. அங்க ரெண்டு பேருக்குமே வணக்கம். விகடம் சார்பாக உங்களை சந்திக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டது பால்கோவான்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஊர் சைட் எல்லாரும் நல்லா இருக்காங்க, நல்லா பார்க்குறாங்க, பிக் பாஸ் பார்க்குறாங்க. ஓகே, உங்கள் பையனை கலைத்துறைக்கு தத்தெடுத்து விட்டுருக்கீங்க, வளர்த்து இன்னைக்கு ஒரு ஒரு ஆளாக வளர்ந்து நிற்கிறாரு. இன்னைக்கு பார்க்குற இடங்கள்லாம் கேட்பாங்க, பரவாயில்ல பையன் நம்ம பையன் தான் பிக் பாஸ்ல இருக்கா, நம்ம ஊர் பையன் தான் பெருமையா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நிகழ்வான சம்பவங்கள்லாம் நடந்ததா? ஆமா, பிக் பாஸ் போன போக முந்தையே நடந்தது, போன விற்பாடு நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்கப்பா. அவர் எப்பவுமே சொல்லுவாரு, எல்லா இடத்துலயும் ஒரு டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப டேர்ம் யூஸ் பண்றது கூட ரொம்ப கண்ணியமாகவும் கரெக்டா பேசுற ஒரு கட் அண்ட் ரைட் பர்சனா இருக்கிறாரு. இது வளர்ப்புல இருந்தே நீங்க கொடுத்து வளர்த்து? வளர்ப்புல இருந்தே, அதாவது அவரு ஆரம்ப கால வளர்ப்புல இருந்தே கொஞ்சம் ஒரு எல்லாம் நல்லதான் செய்வார். ஒரு கெடுதல் வம்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டார். அந்த வளர்ப்புல அப்படி அமைதியாக நல்ல ஸ்டூடெண்டாக இந்த மாதிரி தான் வந்தார். அதே மாதிரி நாங்களும் வீட்டில் வந்து அவர் திட்டுற அளவுக்கு எதுவும் வச்சுக்கிட மாட்டார். பேசுகிற அளவுக்கு பர்ஃபெக்டான பையன். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டேன் அப்பா அம்மா, நீங்கள் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து விவசாய குடும்பம், வில்லேஜில் இருந்தவங்க. பையங்க படிப்புக்காக டவுனுக்கு வந்தோம், இவங்க ரெண்டு பேரும் படித்தாங்க. நான் வந்து மேரிடு பேச்சுலராக 14 வருஷம் 15 வருஷம் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணேன். இவங்க தான் படிக்க வச்சது, அவங்கள ரெண்டு பையங்களை, இவங்க அண்ணன் இவங்களை படிக்க வச்சு அவங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் முன்னேற்றினது அவங்க தான். அவங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி இல்லைங்களா? நான் லீவில் தானே வருவேன். ஆமாம், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து வேலை பார்த்ததுனால நான் வந்து வர முடியாது இல்லையா அடிக்கடி அந்த மாதிரி. அதனால் பொறுப்பு அவங்களுக்கு தான் நிறையா. இன்னைக்கு பையன் ஊர் சைடில் போகிறப்பெல்லாம் கேட்பாங்க, பையன் அந்த டிவியில் நடிக்கிறாரு, அவர் டிவியில் நடிக்கிற அம்மா தானே நீங்கள் அப்படின்னு உங்களை கேட்பாங்க. கோயில் வாசலில் போகிறவங்க வர்றவங்க டூர் வர்ற டூரிஸ்ட்டு கூட கேட்பாங்க, உள்ளே வந்து பார்ப்பாங்க, அங்கே வந்திருக்கோன்னு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. பிக் பாஸ் முதல் எபிசோடு பார்த்தோம், கமல் சார் வந்தார், அன்னைக்கு பேசுகிறப்போ உங்கள் ரெண்டு பேரும் கையெழுத்து கும்பிட்டாரு. அன்னைக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க, பிக் பாஸ் பையன் உள்ளே போயிருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டாங்க, பார்த்துட்டு கேட்டாங்க, அம்மா போயிருக்கிறார், எல்லாருமே கேட்டாங்க. அடையாளம் தெரிஞ்சு போகிற முகம் சார் நீங்கள் வந்திருந்தீங்க அன்னைக்கு டிவியில் பார்த்தோமே அப்படிம்பாங்க. இப்போ இன்னைக்கு நாளைக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். இன்னையிலேருந்து ஏன்னா இப்போ காலையிலேருந்து ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு. சரி பண்றாரு, ஏதோ பண்றாரு. ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல கிட்டத்தட்ட பையனை இவ்வளவு நாள் பார்க்காம இருந்துட்டு ஒரு 50 நாள் கழிச்சு போய் பாக்குறீங்க. பையன் கான்ஃபிடண்டா இருக்காரா, என்ன தோணுச்சு? ஏன்னா எப்பவுமே பெத்த அம்மாக்கள் இருக்கும், என்னப்பா பையன் இப்படி இழைச்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க உள்ள போனோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எல்லாருமே இழைச்சிருக்காங்க, தினேஷ் மட்டும் இல்ல, எல்லா பசங்களும் ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள அவங்களுவா மட்டும் இருக்கிறாங்களா, பயங்கர பயரா இருக்காங்க எல்லாரும். எல்லாரும் பயரா இருக்காங்க. இப்ப தினேஷ் இல்லாம நீங்க பார்த்து ரசிக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்னா யார சொல்லுவீங்க, யாரெல்லாம் இருக்காங்க? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, பூர்ணிமா மாயான்னு. தினேஷ் தவறவா? அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான், ஈக்குவலாக தான் இருக்கு. நாங்கள் வந்து தினேஷ் எங்கள் சன்னுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அவரை தூக்கி வைக்கிறவோ மற்றவங்களை குறைச்சோ அல்லது மற்றவங்களை தூக்கி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல.
இவனை ஒரு அண்டர்ஸ்டாண்டா தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரே அப்படியே இதுவா மீட்டர் மாதிரி இருக்காங்க. ஒண்ணு பொண்ணு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுதே, ஒண்ணு பொண்ணு இதா இருக்காங்க. அது ஒரு நல்லா தான் இருக்குது. அது ஒன்னு ரெண்டு இந்தவங்க வெளியில போயிட்டாங்களா, இப்ப இருக்கிறவங்க அப்படியே பயங்கர ஃபயரா இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பேசுறப்போ இது ஒரு கேம்ஸோ, மக்கள் எல்லாரும் உங்களை பேர் பாக்குறாங்க. அதை தாண்டி அந்த உள்ள போனோடனே ஒரு பிரம்மாண்டம் இருந்திருக்கும். அந்த ஹவுஸ் குள்ள போறதே ஒரு ரியாலிட்டி, ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆமா ஆமா ஆமா. நான் பிக் பாஸ் இப்போ தினேஷ் பாக்குறேன்னா இல்லையோ, பிக் பாஸ் பாக்கணும்னு தான் போனேன். ஆமா ஆமா, எப்ப கூப்பிடுவாங்க அது வரைக்கும் தினேஷ் உள்ள இருக்கணும் அப்படின்னுட்டு வந்தது போயிட்டு. அது மெயினா அந்த லைட்டு போடும் போது தான் நான் வெளியே போவேன்லாம் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா நாங்க பூர்ணிமா அம்மா சொன்னாங்க, நல்ல வேலை பிக் பாஸ் நீங்க லைட் போட்டீங்க, அப்புறம் தான் வெளியே போனா லைட் போட்டீங்க. நாங்க உள்ள சுத்தி பாக்கும்போது அவ்வளவு லைட் இருக்கு உள்ள, அது நேரம் எரியல் போடலையா, அதனால வேண்டி இதெல்லாம் எந்நேரம் போடுவாங்க அப்படின்னு. 6 மணிக்கு போடுவாங்க, 6 மணிக்கு காலையில பாட்டு போடுற மாதிரியே ஒரு பாட்டு போட்டு லைட் போடுவாங்க அப்படின்னாங்க. அப்போதான் நான் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டேன், பிக் பாஸ் நான் 6 மணிக்கு லைட் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு. என்ன சொன்னார் அதுக்கு பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னாரு. தினேஷ் உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா சரவண விக்ரமுக்குலாம் ஒரு ஃபன் பண்ணியிருப்பாரு, ஒரு பிராங்க் ஒன்று பண்ணியிருப்பாரு. அங்கிருந்தே இவரோட கேம் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா பரபரப்பரப்பா அவருக்கு எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குமா, அர்ச்சனா தினேஷ் அர்ச்சனா தினேஷ் தான் டைட்டில் வினர் காம்படிட்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல இவர் கருத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரோன்னா சில கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது சோசியல் மீடியாவில். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விசித்ராவுக்கும் இவங்களுக்கும் கருத்து முரண் இருந்துகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு வீட்டில் பார்க்குறப்ப என்ன தோணும்? அதாவது இவன் சொல்றான், அவங்க வேற மாதிரி நினைக்கிறாங்க, எதுல நொண்டி சாக்கு இருக்கோன்னு பார்ப்பாங்க, பாயிண்ட பிடிப்பாங்க, அதுதான் கேம்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. இல்லாட்டா மாயாவை கையில வந்து கயிறு இறுக்கி கட்டினதுக்கு என் கையை பிடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு அது ஒரு கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன், அது அந்த மாதிரி விஷயங்கள் இவனுக்கு பிடிக்காது. அதனால பட்டன் ஏதோ வார்த்தையை விட்டுருவான். அதனால வந்து அது ஒரு பெரிய இது இல்லை. இவனை மேல நிறைய பேசுறாங்க, அவங்க பேசுனவங்க கமெண்ட் அடிச்சவங்க எல்லாம் இவனெல்லாம் பிக் பாஸுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க. தகுதி என்ன வேணும் இவனை விட ஒரு இது சொல்றேன். அதே மாதிரி இன்னும் என்ன சொன்னாங்க, மத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல, இல்ல நம்மளுக்கு அந்த இது இருக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா விளையாடுற மாதிரி. உங்க பையனோட கேரக்டருக்கு ஒத்து போற மாதிரியான அங்கிருந்த மக்கள் இல்ல, எல்லாருமே எல்லாரோடையும் நல்லா ஒத்துதான் பரவாயில்ல. கேம்னு வரும்போதுதான் கொஞ்சம் இதாகிறாங்களோ தவிர, மற்ற எல்லாரும் நல்லா க்ளோஸா இருக்காங்க. நம்ம கேம்ல பார்க்கும்போது அந்த பிக் பாஸ் இதோட பாக்குறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுது. அங்க எல்லாருமே நல்ல பசங்க, நல்லா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஒரு உதாரணம், அன்னைக்கு விஷ்ணுவும் தினேஷும் ரொம்ப இதா பேசிட்டாங்க. நேற்று பார்த்தேன், நல்லா எல்லாம் ஒன்னாத்தான் ஜாலியாக இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கிறாங்க. நான்லாம் விஷ்ணுவேன் தம்பி வாங்க அப்படின்னு ரொம்ப இது பண்ணேன், அப்பா அன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் என்ன இருக்குது அப்படித்தான், அது கேம். கருத்து முதல் இயல்பு தான், அது ஒரு கேம். அது கேம்ல வர்றது ரெண்டாவது பிக் பாஸ் அந்த இது இதுதான் தவிர, மற்ற எல்லா குழந்தைகளுமே நல்ல க்ளோஸாக நல்லா இதாக இருக்காங்க. தினேஷ் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, அது கமல்ஹாசன் அவர்களே வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க யார்கிட்டனா, பூர்ணிமா அவர்கள்ட்ட. ஒரு கருத்தை வந்து எங்க ஊர் சைட்லாம் இப்படிதான் நாங்க பேசுவோம், சாதாரண வழக்கில் இருக்க ஒரு வழக்கு மொழி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் கமல்ஹாசன் சொன்னார், தவறு கேளுங்க, தவறு சாரி கேட்க வேண்டியவிட்ட கேளுங்க. பூர்ணிமா வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க, எனக்கு அது அஃபண்ட் ஆகுது, சாரி கேட்கணும். உடனே சாரி கேட்கணும்னு சொன்னாங்க. இதே மாதிரி மத்தவங்க பேசுனதுக்கெல்லாம் சாரி கேட்க வச்சாரா? அது கேட்கவே இல்லை. அதை சொல்லுங்க. அப்ப அதுவும் ஜனங்க ரசிக்குத்தானே, அது பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்ப நாங்க இல்ல, இப்ப பிக் பாஸ் நல்லா பாக்குறவங்க ரசிக்கிறவங்க தீவிரமா பாக்குறவங்க அதையும் நோட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. கமெண்ட்ல போடுறாங்க, இதை கேட்காம விட்டீங்க வாதியாரே, இதை கேக்குறீங்க வாதியாரேன்னு எல்லாம் கமெண்டோட தெளிவா போடுறாங்கல்ல. அது நிறைய போடுறாங்க கமெண்ட்ல. ஆமா, தினேஷ பத்தி கூட நிறைய போடுறாங்க. இங்க வந்து கத்துக்கிட்டதெல்லாம் எங்க ஊர் பக்கமோ வீட்லயோ அந்த மாதிரி எல்லாம் பேச்சே கிடையாது. ரொம்ப கண்ணியமா பேசவும் மாட்டாரு, எந்த இதுவுமே அந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்லை. இப்ப இங்கதான் வந்து ஏதோ இருக்கு. 15 வருஷம் இண்டஸ்ட்ரியில் ஓடிட்டு இருக்காரு உங்க பையன். இத்தனை வருடம் கண்டிப்பாக சீரியலில் கதாநாயகன் நடிக்கிறப்போ ஒரு ஒரு வரவேற்பு இருந்திருக்கும்.
அதையெல்லாம் தாண்டி பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் மக்களோட பார்வை வந்து இன்னும் அதிகமாக மேலே விலக ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் இப்போ ஃபைனல் டாப் ஃபைனலுக்குள்ளே வரதுக்கான ஒரு சூழல் வரப்போது, எண்டாக ஷோ முடிய போகிற டைமில் இன்னும் அதுக்கான பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கும். உங்கள் இந்த பிக் பாஸ் இத்தனை விட 15 வருஷம் உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் நினைக்கிறீங்களா எப்படி உங்கள் பையன்? ஆமாம், கண்டிப்பாக அது வந்து பிக் பாஸில் வந்தது அவருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமும் கூட ஒரு பாப்புலாரிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும். ரெண்டாவது இது வந்து ஒரு நல்ல அவருக்கும் ஒரு இது உள்ள போனது ஒரு பாப்புலாரிட்டி, அதாவது கொஞ்சம் இடையில கேப் இருந்தது, ரொம்ப நல்ல இதா போயிட்டு இருந்தது. அப்புறம் இடையில இப்ப ஒரு 5 வருஷம் ரொம்ப இதன் மூலமா இவனுக்கு ஒரு இது இருக்கும், அது ஒண்ணு சந்தேகம் இல்ல. ஒரு விளையாடுறாரோ கப்பு ஜெயிக்கிறாரோ இல்லையோ, தினேஷ் யாருன்னு கேட்டதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா தினேஷ் எப்படி ஆளு, அவர் யாருங்கிறது தெரியும். ஏன்னா எல்லாம் நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஸ்டேஜ். மகன்கிட்ட போய் என்ன அட்வைஸ் பண்ணீங்க உள்ளே போனதுக்கு அப்புறம், என்ன சொல்லி இந்த மாதிரியே விளையாடுப்பான்னு என்ன அட்வைஸ் பண்ணீங்க நீங்கள்? பொறுமையாக விளையாடணும், நல்லா சிரிச்ச முகமாக இருக்கணும், அப்படியே கோபம் இதுபா இருக்கக்கூடாது. அப்புறம் பெரியவங்களை மதிக்கணும், வார்த்தையில பார்த்து பேசணும். என்ன நாமினேஷன்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த டென்ஷனோட விளையாடணும். நம்ம நாமினேஷன்ல இல்லை இல்லை அப்படின்னு ஒரு இதுவா விளையாடக்கூடாது. நான் இல்லை அவங்களை அறியாமலே வந்துடும் இல்ல, அது நம்ம இந்த வாரம்தான் நம்ம நாமினேஷன்ல இல்லை இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற யாருக்குமே, தினேஷ்கன் இல்லை யாருக்குமே. அர்ச்சனாவுக்கே நடந்ததுங்கம்மா, அர்ச்சனா முதல் வர நாமினேஷன்ல அடுத்த வர ரொம்ப லெத்தாஜிக்கலாம் அந்த மாதிரி இருக்க கூடாது. நாட்கள் கம்மியா தான் இருக்குது, அதனால நல்ல அந்த டென்ஷனோட அந்த இதோட தான் விளையாடணும் அப்படின்ட்டு. ஜென்ரலா இந்த சினிமா நடிகர்களோட அப்பா அம்மா வந்து அவங்களோட வாழ்க்கை பையனை பத்தின கவலை எப்படி இருக்கும்? ஏன்னா ஊர்ல இருந்து வரவங்களுக்கு இன்னும் அதை பத்தின கவலைகள் அதிகமா இருக்கும். ஸோ எப்படி ஒரு பையன் ஜெயிப்பானா வெற்றி பெறுவானா, இதில் வருமானம் நிரந்தர வருமானம் கிடையாது, இதில் புகழ் இருக்க வரைக்கும் தான் மரியாதை கிடைக்கும், இந்த மாதிரியான பல சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும். உங்கள் ரெண்டு பேருக்கும் பையன் சினிமா தந்திருக்கும் இந்த சூழ்நிலை எனக்கு எப்படி தோணுதுன்னா, என்னோட இப்போ ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அவன், அதாவது நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா, சினிமாவில் கொடி கட்டி பறந்தவனெல்லாம் கோவணம் கட்டி தெருவில் வந்திருக்கான், சரியா? நல்ல பெரிய பெரிய ஃபேமஸான ஆளுங்க, குடவுடையா நன்கொடை கொடுத்து ஏழை வாழ ஜனங்களுக்கு உதவுனாலும் கூட திருவள்ளுவர் வந்தாங்க. எதுவும் வரலாறு படிச்சு சிலர் வந்து அதனால கோடீஸ்வரங்களாகி அது ஒரு விவரமாகவும் இருக்கிறாங்க. அது வந்து டைம் ஃபேக்டர், இப்போ அழகு மற்ற ஒரு திறமை இதை பார்த்து கூட வர்றதில்லை, சினிமாவில் வர்றது அது ஒரு ஃபுல் சான்ஸ் அப்படித்தான் வருது. இப்போ தினேஷுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களை இந்த கோயில் கம்பேர் பண்ணும்போது என் பர்சனாலிட்டி எதுவும் கம்மியா, எதுவும் கம்மியா, ஆக்ஷனில் கம்மியா, அந்த கொஞ்ச வயசுல மகான் ராகவேந்தர்ல படிக்கும்போது அந்த தேஜஸ் அது இதுன்னு சொல்லி என்கிட்ட எத்தனை பேர் பாராட்டி இருக்காங்க அந்த கம்யூனிட்டி சாலு. அப்படிங்கும்போது திறமைக்குன்னு ஒன்று இருக்காது, அது ஒரு லக்கு நேரம், அதனால் வந்து அதில் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா இருக்கணும், அவன் பொழப்பு நல்லா ஓடிச்சுன்னா நல்லாயிருக்கும் போகட்டும்னு நினைப்போம். ஆனால் எங்களுக்கு தினேஷுக்கு வந்து சில ஏற்பட்ட சில நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது சங்கடமாக தான் இருக்குது. நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை, ஏன்னா அவனுக்கு வந்தாலும் அங்கே பேக்ரவுண்ட் இருக்குது, கோயில் வாசல்ல வீடு இருக்கு, நாளைக்கு ரெண்டு பால்கோவா கடை வச்சு வித்தாலும் கூட அவன் என்ன வச்சு வித்தாலும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா அங்க வந்தாலே போதும் சார், அவனுக்கான இது இருக்கு சார்.
கலை மீதான ஆர்வம் உங்க சைடுல இருந்து என்ன ஜீன்ல இருந்து எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க, நீங்க இந்த மாதிரி சின்ன வயசுல சினிமா மீதான ஆர்வம் இல்ல அந்த மாதிரி கலை ஆர்வம் இருந்ததா இல்ல தினேஷ் கெப்போ? ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே, சொல்லக்கூடாதுன்னு கேட்டீங்க. எங்க அப்பாவோட பிறந்த சித்தப்பா ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, மிலிட்டரியில இருந்து வந்து அவர் திராவிட கழகத்துல ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கல, அதுலாம் சேர்ந்து தெரு நாடகங்கள் போடுவாரு. எம் ஆர் ராதா மாதிரி அவர் சொத்தெல்லாம் வித்து வித்து நாடகங்கள் போடுவாரு. நிறைய தொழில் பண்ணாரு, ஜவுளி கடை வச்சாரு, லாண்டி வச்சாரு, பார்பர் ஷாப் வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. அவரு சம்பாதிச்சு சம்பாதிச்சு அங்க விவசாய நிலத்தை வித்து விவசாய வருமானத்தையும் கொண்டு வந்து போட்டு நாடகங்கள் போடுவாரு, கட்சி நாடகங்கள். அப்ப வந்து அவரு கடைசியில பாவம் கல்யாணம் ஆகாம இறந்து அவரு இறந்து போயிட்டாரு நினைச்சுக்கங்க. அதே மாதிரி இப்ப இந்த தலைவருக்கு இந்த ஒரு அந்த தொடர்பு சொல்லல, ஒரு ஹியூமரஸா சொல்றேன்னா ஒரு எதுக்காக சொல்ல வரேன், அப்படி நினைச்சுக்கிறது உண்டு. ஆமா ஆமா, கலைத்துறையில அப்படி ஒரு தொடர்பு இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அவசியமே இல்ல, அது கட்டாயிருச்சு, அத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவர் அது அப்படி சொன்னது கூட எனக்கு பிடிக்கல. என்ன தேவை இருக்கு? அது முடிவு முடிஞ்சு வச்சு, 8 வருஷம் வாழ்க்கை போச்சு சார் இவனுக்கு, வீணா போச்சு. அப்படிங்கும் போது எதுக்கு இனி வந்து சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு கிடக்கணும்? ஆனா இவரோட ஒரு பக்கம் காதல் இன்னும் நானே நேர்காணல சொல்லியிருக்காரு, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஆமா, ஒரே மாதிரி தான் இருப்பாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த இது இல்லாத அப்ப நமக்கு அந்த இது என்ன அவசியம் இல்லைங்க போது அது அவசியம் இல்லையே. நம்ம ஒதுங்கி நிக்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சைடுல இருந்து இப்ப சமீபத்துல அவங்க அப்பா கூட தவறிட்டாங்க, ரச்சிதா அவங்க அப்பா தானே அவங்க அப்பா அம்மா கூட நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது நினைக்காது, அதனால அது தேவையில்லை. இரு மனங்கள் என்ன, நாங்க வந்து நல்லவங்களாத்தான் இருக்கிறோம், அது வந்து ஒரே பிடிவாதமாவும் ஒரு மாதிரி பேச வேண்டியது இல்லை. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, அந்த இதோட இது இல்லை. எங்கிட்டையும் பேசி எங்களையும் இது பண்ணி அவங்க ஸ்டோரியை சொல்லி எங்களையும் இது பண்ணிட்டாங்க, சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கிராண்டா பண்ணி இருக்கும்போது கடைசியில ஒரு சில மிஸ்கைடு பண்ண ஆளுக பேச்சுகளை கேட்டுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை அந்த பொண்ணாக்கு கெடுத்துட்டு போகணும். வாழ்க்கைதான் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களையும் அந்த இதுல இது பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற இது. நாங்க வந்து என் பையனுக்கு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நாங்க வருத்தப்படல, அதனோட வாழ்க்கை நீ என்ன ஆக போதோ அது நினைச்சிட்டு போட்டோம். அது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு எதுக்கு இனி அது வம்பு தேவையில்லை. பையனுக்கு தெளிவான உனக்கு என்ன தோணுதோ இனிமேல் அடுத்த கட்டம் நகர நோக்கி போய் அடுத்த கட்டம் என்ன இருக்கு இதுல, எத்தனையோ கோடி பேரு. இப்ப வந்து நாங்க எங்க காலம் மாதிரி கிடையாது, இப்ப வந்து உள்ளவங்க லவ் பண்றாங்க, பொசுக்குன்னு லவ் பண்றாங்க, ஆ ஊங்கிறத கடைசியில பார்த்தோம்னா 1 வருஷத்துக்குள்ளேயே பிரிஞ்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 30% டைவர்ஸ்ல தான் போகுது. காரணம் என்னன்னா கற்பனைகள் ஜாஸ்தி, மீடியாக்கள் வந்துருச்சு, நிறைய நிறைய படிப்புகள் வந்துருச்சு, அவங்க படிச்சு படிச்சு கற்பனைகள்ல போய் ரெண்டுமே அப்படித்தான் இருக்காங்க. மீடியால தான் அப்படின்னு நினைக்கிறாங்க, மற்ற இதுலயும் வேலை பாக்குறவங்க சாப்ட்வேர் லைன்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால வந்து இது இந்த குடும்பத்துல பிரிவினை டைவர்ஸ் போறது இதெல்லாம் வந்து பார்த்தா இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிட வேண்டியது. தினேஷ் வந்து லவ் பண்ணாலும் கூட எங்க அப்பா அம்மா எங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா நான் இது இல்லை அப்படின்னு தான் சொல்லிடுறேன்.
அப்புறம் அவங்க வந்து எங்களை இது பண்ணதுதான் ரொம்ப ஆமா. அது அந்த அவங்க மேட்ரு நம்ம ரொம்ப பேச வேண்டாம். நான் இனிமேல வந்து எந்த பேட்டியிலயும் அவங்க எது முதலையோ சொல்லிடுவேன், எடுக்க கூடாதுன்னு. புரிதல் அந்த பாசம். ஏன்னா பொங்கல் விழா கூட வந்ததா கேள்விப்பட்டேன். ஊருக்கு அது அது சார் அந்த வேதனையில் இருக்கு. அதவே நினைச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் இருக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு உடம்புல ஒரு ஊனமோ இந்த ஒரு புண்ணோ ஒரு திடீர்னு ஏதோ ஒன்று வந்தோம்னா அது வந்து நம்ம எப்படி அதை கியூர் பண்ணுறோம்? அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு சின்ன இது வந்துருச்சுன்னா தூக்கி எறிஞ்சது அப்படியே அவன் மாற்றிக்கிடணும் நம்ம லைஃபை. கண்டிப்பா. இந்த ஒரு மாற்றிக்கிடலைன்னா அவன் போக வேண்டியது அதோட. அது என் பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவனா சேஞ்ச் பண்ணிக்கிடணும் மாற்றிக்கிடணும் லைஃபை நல்ல முறையில் பண்ணணும். இல்லைன்னா அவன் போக வேண்டியது அவனுக்கு என்னென்ன அனுபவிச்சு ஆக வேண்டியது. சார் இவ்வளோ ஜென்டலாக சூப்பராக பேசுகிறீங்க, ஆனால் பையன் பிடிவாதமாக இருக்க மாதிரி இருக்குது. பையனுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்கும்? வெளியே யார் பையன் வந்து அவர் பிடிவாதமாக இல்லையே. இப்போ டைவர்ஸ் கேஸ் நடக்க இப்போ 25th கூட வயதாக வருது, அவன் சரியிருந்தான். ஓகே. அடுத்த கட்டம் பையன் வந்து கலைத்துறையில் படம். அதாவது எங்கள் சமுதாயம் இதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி டக்குன்னு அந்த ஒரு பொண்ணை இது பண்ண மாட்டோம். அவங்க அப்பாவும் இல்ல, நம்ம அதுக்கு உண்டானது பேசி இது பண்ணி சார்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு உண்டான அவங்களோட முடிவு என்னவோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி புரிச்சுட்டு போயிடலாம். பையனோட அடுத்த கட்ட நகர்வு படங்கள் திரைப்படங்கள் அண்ட் இது வரப்போ சினிமா லைன்ல அவர் வந்துருவாரு. அவரோட கரியர் மேல வருவாரு கண்டிப்பா, வருவாரு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு என்ன சார் குறை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்துருவார். வராட்டில எப்படி பொழைச்சுக்கிடுவான், நல்லா எனக்கு திறமை இருக்கு. இந்த இதுல இருந்து வெளியில வந்துட்டாருன்னா அவர் எங்கே போயிடுவார்? நான் இன்னைக்கு சொல்றேன் ஆண்டாள் இதுல. ஆமா, ஒரு இது ஐ திங்க் இட் இஸ் செகண்ட் சரியா. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி இதுல நீங்க அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த இந்த தைரியம் தான் பையனை இன்னும் அடுத்தடுத்த உயரங்களை கொண்டு போங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு தினேஷ் ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த இது தெரியவும் செஞ்சது, ஆனால் அதோட இது நாங்கள் வெளிக்காட்டிக்கிட முடியலை. என்ன சரி வாழணும்ல, வாழ்ந்து பார்ப்போம். எல்லாருக்கும் கேள்விகள் இருக்கு ரெண்டும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அர்ச்சனா வின் பண்ணுவாங்க, மாயா வின் பண்ணுவாங்க, தினேஷ் வின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டாப் ஃபைனலிஸ்ட் ஒரு மூணு பேர்னா யாரை சொல்லுவீங்க? நாங்கள் தினேஷ் வந்து வின் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நம்பிக்கை இருக்கு அவ்வளோதான். நம்ம மற்றவங்களை யாரும் எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே ஸ்டேஜில் எப்படி இருக்கோ, ஜனங்களோட ஆதரவு இவனுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆடியன்ஸும் பார்க்குறாங்க நல்லா. ரெண்டாவது அவனுடைய இதுவும் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும், அதனால் நல்லா ஒரு விளையாடுறாரு செய்கிறாரு. வந்து இப்போ இந்த நாங்கள் இந்த சில இந்த கோபங்களில் ஏதோ வார்த்தைகள் விட்டு போய் அது சாதாரண லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி வார்த்தை நம்ம டாப் 3, 1, 2 சொல்ல முடியாது. போன சீசனில் நல்ல அசிம்ல அசிம் எவ்வளோ குத்து குத்துனாங்க, எவ்வளோ பேர் நாமினேஷன் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் அடிக்காமல் அடித்தாங்கல்ல. என்ன அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா? இப்படி போல இதெல்லாம் சொல்ல முடியாது. அடிக்கடிக்கதான் எனக்கு அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவன் அசிம எவ்வளவு இது பண்ணாங்க, நாமினேஷன் இல்லாததே கிடையாது. அப்படி வந்து அடிச்சுட்டு போனான்ல, அப்படியே இது வரக்கூடாது. அந்த எந்த நேரத்துல அந்த அந்த யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதே மாதிரி அந்த இது யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறோம். திரும்பி ஊருக்கு போவீங்க எல்லாரும் கண்டிப்பா. இந்த எபிசோட் பாத்துருப்பாங்க. நீங்க பிக் பாஸ் போனப்போ இப்பயே போன் அவ்வளவு போன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா பையன் மீடியாவே வேணாம்னு யோசிச்சவங்க ஃபாரின் போய் செட்டில் ஆன போற எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல முடியாது. அது அவன் பொழப்பு, அவரு பொழப்பு, அவர் வர்றாரு, அவர் நல்லா இருந்தா சரிதான், நமக்கு ஒரு பெருமை தான். அவர் வந்தா நமக்கு ஒரு பெருமை தானே. இதனால் நாங்கள் வந்து அழிய போகிறதில்லை, வாழ்ந்துட போகிறதில்லை. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை இதில். அவர் நல்லா இருந்தால் போதும் சார், எங்கள் காலம் முடிஞ்சதில்லை கிட்டத்தட்ட. அவங்க நல்லா இருந்தால் போதும். இப்போ மூத்தவர் வந்து நல்லா இருக்காரு, செட்டில் போயிட்டு வந்திருக்கோம். அவர் நல்லா வெல் செட்டில்டு நல்லா இருக்கிறாரு அந்த நாட்டுக்காரர்.
தமிழ் தெரியாத அவ்வளவா இருந்தாலும் கூட பார்த்துட்டு இப்படி போட்டோ அனுப்பியிருக்கு. சந்தோஷம். நீங்க உங்க பையனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா தினேஷ்க்கு? தினேஷ்க்கு நல்லா விளையாடி, பொறுமையா விளையாடி வெளியில நல்ல பேரோட வெளியில வரணும். நேற்று சொன்ன அட்வைஸ் தான், நல்லா பொறுமையா நல்லா விளையாடி எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணு, நல்லா இது பண்ணிக்க, பெர்ஃபார்மன்ஸை காட்டு, அவ்வளோதான். நிறைய பேர் ஓட் போடுறாங்க டிஜிட்டலில், யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சொல்கிற காலேஜ் பசங்களாம் ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டு போடுற தமிழ் மக்களுக்கு என்ன சொல்லணும்? ஐயோ, மக்கள் அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும். என்ன இன்னும் இன்னும் ஓட்டு போட்டு ஆதரிக்கணும், நன்றி சொல்லணும். அன்னைக்கு கமல் சார் இதுலயே ஆடியன்ஸ் பார்த்து கேட்டுட்டு தான் வந்து செருக்குள்ள ஆடியன்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தினேஷ்கின்னு. சந்தோஷமா, ஏன்னா ஒரு பெற்றோர்களோட முகத்துல இருக்க எல்லா குணாதிசயங்களும் உங்களை எங்களை மாதிரி ஆட்கள் மீடியாவில் நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. நான் வந்து எங்களோட அப்பா அம்மாவும் இப்படிதான் இப்படிதான் இதே இயக்கத்தோடு தான் இருப்பாங்க, உங்களையும் அப்படிதான் நான் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பொதுவாக எவ்ரி தேர்ட் பர்சன் அப்படித்தான் இருப்போம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதில் நம்ம ஒரு சாதாரண ஆளு தான், நம்ம ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட முடியாது. நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுறதுக்கு தகுதியும் கிடையாது, உண்மையாகவே நம்ம சாதாரண ஆளு தான், சாதாரண ஃபேமிலி, சாதாரண அதுவும் வில்லேஜ் விவசாய குடும்ப அடிப்படையிலேருந்து வந்தவங்க தான். பையங்க நல்லா படித்தாங்க, அறிவுள்ளவங்களாக இருக்காங்க, இந்த காலத்துக்கு தகுந்தபடி அவங்க நடந்துக்கிட வேண்டியதுதான் பொறுப்பு. இதுதான் எல்லா பெற்றோர்களுக்கும், யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. பையன் இப்படி இருக்கான், பொண்ணு இப்படி இருக்காங்கன்னு எந்த பெற்றோரும் யாரும் வருத்தப்பட வேண்டாம். அவங்கவுங்களுக்கு அமைகிறது அப்படி இருக்கும். அதனால் உலகத்தில் நடக்கிறதா நடக்கும், அது ஒரு சாதாரண விஷயம்தான். இனிமேல் ரொம்ப வெள்ளந்தியாகவும் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் எங்களோட கருத்துக்களை பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் சார், எங்ககிட்ட எந்த ஒரு கன்னிங்னஸ் கிடையாது, நாங்கள் சாதாரண ஆளு தான். அதனால் நாங்கள் வந்து யதார்த்தமாக பேசுவோம். உங்கள் சப்போர்ட்டும் வேணும், மக்கள் சப்போர்ட்டும் வேணும். ஒரு ஒரு கலைஞனுக்கு அவங்க கலைஞனோட வளர்ச்சிக்கு விகடன் எப்பவுமே உறுதுணையா இருக்கும். அதுல தினேஷ் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி சார். SRW வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான ஓர் அரிய கண்காட்சி வரும் டிசம்பர் 20 முதல் டிசம்பர் 22 வரை நமது சென்னை ட்ரேட் சென்டரில்.